நண்பர்களே வணக்கம். இப்ப இந்த காலகட்டங்களில் இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம வெயிலில் வர்றதுக்கு அதை வந்து மேனேஜ் பண்ணுவதற்கு நீராவி பிடிக்கிறது வந்து மிக முக்கியமானது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ நீராவி பிடிக்கிறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் கொஞ்சம் சோம்பல் படுறாங்க. அதை தண்ணியை கொண்ட ஆடுப்புல வச்சு அதில் போட்டு எப்போ நீராவி பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஒரு எளிமையான மெத்தடை வந்து நான் சொல்ல போகிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். ஸ்டீமர் இது சாதாரண ஸ்டீமர். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். அல்லது வந்து இந்த பியூட்டி பார்லர் இருக்காங்க இல்லையா, அங்கே வச்சுருக்க மெட்டீரியல்லாம் கிடைக்கும். மெடிக்கல்லே கேட்டால் கூட இது கிடைக்கும். இது வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், இது ஆன் பண்ணிக்கிறங்க. இங்கே சுவிட்ச் இருக்கும், இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வேப்பலை. இந்த வேப்பலையை வந்து அப்படி போட்டுக்குங்க. இது வந்து துளசி, துளசி செடி, துளசி இலையையும் இதில் போட்டுக்குங்க. இதில் போட்டு பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்லா பாயில் ஆயிரும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா பாயில் ஆயிரும். பாயில் ஆகிட்டு இது வந்து நல்லா பாயில் ஆயிரும். பாயில் ஆனதுக்கு பிறகு இதை வந்து இந்த நீராவியை வந்து நீங்கள் வந்து பிடிக்கிறப்ப இந்த நாசல் கேவிட்டி, நாசி பள்ளம் இருக்கு இல்லையா, நாசல் கேவிட்டி, த்ரோட்டு, இங்கே இருக்க எல்லா கிருமிகளையும் கொல்லக்கூடிய வல்லமை கொண்டது. இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். இங்கேயும் கிடைக்கலன்னு சொன்னால் அமேசானில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அமேசானில் போயிட்டு நீங்கள் ஸ்டீமர் ஃபார் காஃப் அண்ட் கோல்டு அப்படின்னு போட்டிங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. ரொம்ப ஈஸியாக பயன்படுத்துறதுக்கு ஒரு எளிமையான ஸ்டீமர் இது. இப்போ பாருங்கள், இது அப்படியே முகத்தை வந்து இங்கே வச்சுக்கிற வேண்டியதுதான். அப்படி முகத்தை இப்போ அப்படி வச்சுக்கிறீங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டீம் வந்து நம்ம நாசல் கேவிட்டி உள்ளே போயிட்டு அங்கே உள்ளதை வந்து அந்த கிருமிகளை கொண்டுடும். இதை செஞ்சு இதில் துளசி இலையும் வேப்பிலையும் போட்டிருக்கு. ஒருவேளை துளசி இலையும் வேப்பிலையும் கிடைக்கலன்னு சொன்னால் சாதாரண தண்ணியே சூடுபடுத்தினாலே போதுமானது. ஒரு அரை தமிழில் தண்ணி ஊற்றிட்டு அதில் துளசி இலையும் வேப்பிலையும் போட்டுக்கிறங்க. ஒருவேளை துளசி இலை வேப்பிலை கிடைக்கலன்னா நீ வெறும் தண்ணியை வச்சு அந்த தண்ணி நீராவி போனாலே உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். செஞ்சு பாருங்கள். இதை வந்து மற்றவங்களுக்கும் அனுப்பிவிடுங்க. நன்றி, வணக்கம். லாங் லிவ் 400.